ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிக்கிட்டிங்கன்னா வந்து 2014 வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சமீப காலமாக வந்து நம்ம ஏடிஎம்களையோ அல்லது வங்கிகளையோ நம்ம போய் பார்க்கும்பொழுது 2016ன்றது வரதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது. எந்த ஏடிஎம்லையுமே வந்து 2000 ரூபாய் நோட்டு வர்றது கிடையாது, வெறும் 500 ரூபாய் நோட்டு மட்டுமே தான் வருது. இல்லை ஒரு சில ஏடிஎம் மட்டும் தான் 100 ரூபாய் நோட்டு கூட வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வங்கிகளும் அதே போல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எடுத்து நிறைய பேர் வந்து பேங்க்கில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் பொருட்படுத்திக்காத வங்கிகள் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதனை தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து 2000 ரூபாய் தாள்கள் வந்து எந்த வங்கிகளையுமே வருது கிடையாது, எந்த ஏடிஎம்லையும் வருது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆர்பிஐ சைடுல இருந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து கருப்பு பணத்தை வந்து ஒழிக்க போறோம் அப்படின்றதுனால தான் வந்து நாங்க 2000 ரூபாய் தாள் வந்து அச்சரிக்காம இருக்கிறோம் இப்போ வரைக்கும், அதனால தான் வருது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை அடுத்து ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கடந்த 2016 அப்போ 500 1000ன்றது வந்து பேன் பண்ணிட்டாங்க முற்றிலுமா. அதுக்கு பிறகுதான் வந்து புதுசா 500 ரூபாய் 2000 ரூபாய் தாள்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து அவங்க அப்ப அச்சடிக்கும் பொழுதே வந்து வெறும் 11 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் தாள் தான் அச்சடிச்சிருக்காங்களாம். அதுக்கு பிறகு வந்து 2018ஆம் ஆண்டு வந்து வெறும் 4 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் தாள் தான் அச்சடிச்சிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த 2019 காலகட்டத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு 2000 ரூபாய் தாள் வரைக்கும் நாங்க அச்சடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆர்பிஐ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. எதனால நாங்க அச்சடிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே போல நிறைய 2000 ரூபாய் தாள் வந்து புழக்கத்தில் அதிகமா இருக்குது. இப்ப கூட ரீசெண்டா ஆந்திரால வந்து 6000 கோடி 2000 ரூபாய் தாள் வந்து இல்லீகலா என்டர் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் நான் தடுக்கிறதுக்காக தான் வந்து 2000 ரூபாய் தாள் அச்சடிக்காம நிறுத்திட்டோம். அதே போல வந்து நாங்க சடனா வந்து இந்த 2000 ரூபாய் தாள் வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா சாமானிய மக்களுக்கோ இல்ல பெரிய மக்களுக்கோ எல்லாருக்குமே வந்து ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஒரு வகையில தான் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து நாங்க 2000 ரூபாய் தாள் வந்து குறைச்சின்னு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. இதை வந்து இதை அடுத்து இந்த பினான்சியல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான், இது கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து சடனா பண்ணா எல்லாருக்குமே கஷ்டம், இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்கும் இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு தான் தெரியப்படுத்திருக்காங்க. இதான் சொல்லி ஆகணும். இதான் வந்து இந்த வீடியோ சொல்ல வந்தேன். இதுதான் வந்து நேற்று நடந்த ஒரு இன்சிடென்டாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2000 ரூபாய் தாள் வந்து எதனால பேங்க்லயோ இல்ல ஏடிஎம்ல கிடைக்க மாட்டது அப்படின்னு சொல்லி. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வழியா வந்த ஆர்பிஐ நியூஸா இருக்குது. இது வந்து உண்மையான நியூஸ் தான் இது. இதனால வந்து நீங்க 2000 ரூபாய் தாள் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. 2000 ரூபாய் தாள் அச்சு அடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கூடிய விரைவில் வந்து அதை பேன் பண்ணவும் அதிகமா வாய்ப்பு இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு விஷயம் பண்ணவங்க எதனால பஸ் 2000 ரூபாய் தாள் அச்சடிச்சாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த கள்ள நோட்டு ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க 2000 ரூபாய் தாள் கொண்டு வந்தோம், அதனாலதான் வந்து நாங்க பழைய 1000 ரூபாய் தாள் 500 ரூபாய் தாள் வந்து நாங்க பேன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப வரைக்கும் கள்ள நோட்டு ஒழிக்குதான் கேட்டீங்கன்னா இல்ல, இப்பதான் சொன்னவங்க கிட்ட 6000 கோடி வரைக்கும் 2000 ரூபாய் தாள் இல்லீகலா இல்லீகலா ஆந்திரால வந்து புழக்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வரைக்கும் கள்ள நோட்டு ஒழியவே இல்லை, ஊழல் ஒழியவே இல்லை. அதே போல இந்த பணக்காரங்க பதுக்கி வைக்கிற பிளாக் மணி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவும் இப்ப வரைக்கும் ஒழியவே இல்லை. இவ்வளவு விஷயங்கள் நடக்கவே இல்லை. எதுவுமே நடக்காததுக்கு என்ன எதுக்குன்னு தெரியல அந்த 2000 ரூபாய் தாள் கொண்டு வந்தது. இது கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் நம்ம 2016 அப்ப நடந்த விஷயத்தை யாராலுமே மறக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் வரைக்குமே பேங்க்ல பணம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அந்த 1.5-2 மாசம் வந்து அனுபவிச்சாங்க. அப்பவே வந்து இந்த மாதிரியான திட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை அந்த டைம் நடந்திருக்காது. ஏன்னா வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளோ அந்த டைம்ல டிராப் ஆச்சு, இல்ல ஒரு கெட்ட காரியங்களோ அந்த டைம்ல டிராப் ஆச்சு. இந்த பணம் வராத ஒரு விஷயத்தினால இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த டைம்ல நிறைய பேர் டிராப் ஆச்சு, நிறைய குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டது. அதை பத்தி பெருசா பொருட்படுத்திக்காம இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, 2000 ரூபாய் தாள் வந்து நாங்க பேன் பண்ண போறோம், அதனால வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பவே பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் பாதிப்பை நம்ம பாத்துருக்காத வகையில இருந்திருக்கும், அதைதான் சொல்லி ஆகணும். ஃபைனலாக நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 2000 ரூபாய் தாள் வந்து இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை பேன் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. ஏன்னா வந்து 2000 ரூபாய் தாள்னால ஈஸியாக பணத்தை பதுக்கலாம், எல்லாருமே சரி, பணக்காரங்களும் சரி ஏழைங்களும் சரி ஈஸியாக பணத்தை பதுக்கி வைக்கலாம். அதே போல் பணம் பரிமாற்றம்ன்றது வந்து 1 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபான்ற காசை கூட ரொம்பவே வந்து ஒரு எளிய வழியில் வந்து பதுக்கி வைக்கலாம், அதை வந்து ஈஸியாக பணம் பரிமாற்றமும் பண்ணலாம். 500 ரூபாய் தாளோ இல்லை வெறும் 100 ரூபாய் தாளோ இருந்தாவே மட்டுமே போதும். ஏன்னா வந்து அதை ரொம்பவே பதுக்கவும் முடியாது. நம்ம 1 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனா அது ரொம்பவே அதிகமா ஒரு பேக்கோ இல்ல அதிகமான ஒரு பாக்ஸோ போட்டுதான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எந்த ஒரு ஊழல் பண்றவங்களே சரி இல்ல எந்த ஒரு கருப்பு பணத்தை உதவிக்கிறவங்களும் சரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா 2000 ரூபாய் தாள் புழக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேஸ்டான ஒரு செயலா தான் இருக்குது. 2000 ரூபாய் தாள்னால நீங்க எங்க போனாலும் ஒரு இடத்துல ஒரு சில்லற கூட கிடைக்காது. அதனால வந்து ஒர்த்தே இல்லாத 2000 ரூபாய் தாள் எதனால உருவாக்கானாங்கன்னே சொல்லி தெரியல. இதுதான் ஃபைனலாக உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 2000 ரூபாய் தாளை வந்து பேன் பண்ணுறதுல என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு சொல்லி தெரியல.
உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாமல் இருந்ததுக்கு சாரி எல்லாருக்குமே, ஏன்னா ஒரு சில ஒர்க்னால பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து கண்டிப்பாக போடுவோம். அதே போல் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இந்த குவைத் நாட்டுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்தியன்ஸுக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பை.